புத்தேரி பிரிட்ஜ் வந்து நமக்கு தெரியுது. ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்க புத்தேரி பிரிட்ஜ் தான், அது மட்டும் நமக்கு தெரியுது. மற்றபடி எந்த பில்டிங்ஸ் எது அப்படின்னே தெரியல. நான் அவ்வளோ எலிவேஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம. வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா ஆலம்பாறை என்ற ஊர் பக்கத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து ட்ரெக்கிங் பண்ணுறதுக்காக ஒரு ஹில் டாப்புக்கு போகிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான், நம்ம வந்து ட்ரெக் பண்ணி தான் போகணும். போகிற வழி ஃபுல்லாக அப்படி நமக்கு க்ரீனிஷாகவும் அப்படி பார்க்க அப்படி நல்லா சீனரிக்காகவும் இருக்கும். சைடில் வந்து ஸ்ட்ரீம் வேறு ஓடுது, அதெல்லாம் பார்க்க நமக்கு லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே இந்த இடத்துக்கு நம்ம ஒரு மூணு தடவை வந்திருக்கோம், ஆனால் அப்போல்லாம் நான் வ்ளாக் பண்ணலை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஆனால் இந்த இடம்லாம் ரொம்ப காடு பிடிச்சி கிடக்கு. ஆனால் இங்கே ஹியூமன் இன்டர்ஃபேஸ் அவ்வளோ இருக்காது, அதனால ரொம்ப காடு பிடிச்சி இருக்கு இந்த இடம். உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே தெரியும், ஜஸ்ட் உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு அட்வென்ச்சர் பிளேஸ் தான் இது. ஏன்னா ஹியூமன் இன்டர்ஃபேஸ் எதுவுமே இருக்காது. நம்ம இங்கே ட்ரெக்கிங் பண்ண போகிறோன்னா நம்ம மட்டும்தான் இருப்போமே தவிர வேறு எதுவுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த பாருங்களா, இவ்வளோ அடர்ந்த காடாக இருக்குது. ஆனால் இங்கே பீப்புள்ஸ்லாம் நிறைய ட்ரெக்கிங் போகிறனால இந்த வழியெல்லாம் அப்படி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டு சைடான நல்ல புல் வளர்ந்து அப்படி எல்லா முள்ளுச்செடி கூட இடையிலலாம் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் தாண்டி தான் நம்ம மலைக்கு ஏறி போய் அந்த பீக்கை ரீச் பண்ணணும். ஆனால் அங்கேருந்து பார்க்க வியூலாம் நமக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்களேன், இந்த வழியெல்லாம் இவ்வளோ வழியே தெரியாத அளவுக்கு இங்கெல்லாம் புல் வளர்ந்துருக்கு. ஸோ அவ்வளோத்துக்கு ஒரு அடர்ந்த காடு. ஓ மை காட். ஸோ இது வந்து ஒரு மறுகால் மாதிரி பாயிர இடம், இங்கே நம்ம வந்திருக்கோம் இதுக்குனாலையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்திருக்கோம், ஆனால் இங்கேயே ரொம்ப ட்ரெக்கிங் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காடு பிடிச்சிருக்கு, அது ஏறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. வழி ஆனால் இருக்குது, ஆனால் சைடில் அந்த செடியெலாம் நிறைய வளர்ந்துருக்கனால நமக்கு ட்ரெக் பண்ணி போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு இடத்துல வந்திருக்கோம், ஆனால் இங்கே என்னென்னா இது எத்தனை வருஷம்னாலும் கெட்டினாங்கன்னு தெரியாது, 100 வருஷம்னாலும் கெட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணி அப்படி மழை பெஞ்சு அப்படி இங்கே வர வழி, ஆனால் கல்லெல்லாம் வச்சு கெட்டியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100 வருஷமாவது இருக்கும் கெட்டி. ஆக்சுவலாக இப்போ நாங்கள் இருக்க இடத்துல இருந்து நான் என் ஃப்ரெண்டு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக நாங்கள் மேனேஜர்ஸ் வயலில் வர மாதிரி தான் வந்திருக்கோம். இந்த காட்டுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ நாங்கள் போகிற வழி பாருங்கள், ஒரு பெரிய குகைக்குள்ளே போகிற மாதிரி, எங்கேயுமே சன்லைட் விழல, ஃபுல்லாக ஷேட்ஸாக தான் இருக்குது. நான் அவ்வளோ ஒரு அடர்ந்த காடு இது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ தனியாக வந்தால் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு ரொம்ப ரிஸ்க்கு, அதனால் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக தனியாக வராதிங்க. உங்களுக்கு இந்த லொக்கேஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு லைட்டை ஒரு பயம் கொடுத்துரும், சரி என்னடா இப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க இது வரைக்கும் ட்ரெக்கிங் போகாதவங்கெல்லாம். ஸோ அதனால் தனியாக வர ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம பாதி தூரம் ட்ரெக் பண்ணி வந்திருக்கோம், ஆனால் இன்னும் ரொம்ப டஃப்பாக இருக்குது ட்ரெக்கிங். இன்னும் பாதி தூரம் தான் வந்திருக்கோம், இனி மீதி போகணும், இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது, அதுக்குள்ளே ரொம்ப டயர்ட் ஆகிட்டு. ஸோ ட்ரெக்கிங் வரும்போது எப்பயும் சாப்பிட ஏதாவது கொண்டு வந்துருங்க, ஏன்னா மேலே போய் ரீச் ஆகிட்டு நமக்கு சாப்பிட்டா தான் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும், இல்லைனா ரொம்ப டயர்டாயிரும். ஸோ ட்ரெக்கிங் மேலே போய் ரீச் ஆன உடனே சாப்பிட்ணும். அண்டு மறக்காமல் ஒரு 2 லிட்டர் தண்ணி பாட்டில் வச்சுக்கோங்க, ரொம்ப தண்ணி தாகம் எடுக்கும். அதுவும் இப்போ நம்ம ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்க இந்த ஆலம்பாறை மலை, இந்த மலையில் வந்து ட்ரெக்கிங் பண்ணுறது வந்து ரொம்ப தூரம் பண்ணணும், எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே ஏறணும். நிற்காமல் ஏறனாலே 2 மணி நேரம் ஆயிடும், நம்ம நின்று ஏறனால பாதி தூரம் தான் வந்திருக்கோம். ஆனால் இப்போயே 2 மணி நேரம் தாண்டிடுச்சு, இது மேலே போகணும். நம்ம இப்போ ஒரு 75% ஏறியிருக்கோம், ரொம்ப டயர்டாக இருக்குது. ஆனால் இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் சிட்டியோட வியூ, அங்கே தெரியுது எவ்வளோ கிளியராக உங்களுக்கு தெரியும் தெரியல, பட் ஆனால்
அங்கே தெரியுது. இன்னும் மேலே போனால் நமக்கு வியூ இன்னும் ரொம்ப கிளியராக இருக்கும். வாங்க போகலாம். சபா ஒரு 85% கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து பாருங்கள் பாஸ், வியூலாம் ரொம்ப அழகாக இருக்குது, ப்ளசண்ட்டாக இருக்குது. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் வியூ, ஆசம் வியூ. வா, என்னென்னா இன்றைக்கி ஆனால் வெயில் இல்லை, அதனால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது. ஸோ இது ஆப்போசிட்டில் இருக்க மவுண்டன், ஸோ அந்த தெரிகிற மவுண்டனுக்கு பேரலான பேரலாக இருக்கும் நம்ம பீக்கை ரீச் பண்ணும்போது. ஸோ அவ்வளோ ஹைட்டில் நம்ம போகிறோம். வாங்க போகலாம். மை காட், ஸோ இப்போ தான் ஸ்டார்டிங். அதாவது பாறை மேலே இப்போ தான் ஏறோம். இது வரைக்கும் வெறும் சின்ன சின்ன கல் மேலே தான் ஏறிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம பாறை மேலே ஏற போகிறோம். ஆனால் அந்த பாறையிலலாம் மழை பெஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்க்கு. பாசி இருக்கும், மழை பெஞ்சோடனே அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும், நம்மளை ஸ்லிப் ஆகி கீழே தள்ளி விட்டுரும். இப்போ என்னால் ட்ரெக் பண்ணவே முடியல, ரொம்பன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 மணி நேரம் கிட்ட ஏறி வந்துட்டோம். பக்கத்தில் வந்துட்டு ஆனால் பக்கத்தில் போகும்போது பாதை ரொம்ப செங்குத்தாகிடுது, 70 டிகிரியில் போகுது. பாருங்கள், இது ஆக்சுவலாக இப்படி மேலே பார்த்து 70 டிகிரியில் போகுது. ஸோ அதான் ஏறதுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. இதான் நம்ம வந்தது, இது 70 டிகிரி, சாரி சில 70 டிகிரியில் மேலே ஏறுது. மை காட், உங்களுக்கு பார்த்தா தெரியும் எவ்வளோ பள்ளமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த ஸ்லோப்பில் தான் ஏறி வந்தோம். மேலே போகிற வழியும் இப்படி தான் இருக்குது, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓ காட், காற்று நல்லா ஜில்லுன்னு இருக்குது. மேலே ஏறும்போது நல்லா ஜில்லுன்னு இருக்குது, பிகாஸ் என்னென்னா நம்ம க்ளவுட்ஸும் பக்கத்தில் வந்திருக்கோம். க்ளவுட்ஸும் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, அதனால சில்னஸ் நல்லா ஃபீல் ஆகுது. காட், என்னடா வானத்தை காட்டானேன்னு பார்க்குறீங்களா? மேலே ரீச் ஆகிட்டோம், அதான் டயர்டாக வந்து அப்படியே படுத்திருக்கேன். பாருங்கள் நீங்கள் இங்கேருந்து வியூ தான் எப்படி இருக்குது அப்படின்னு காட்டுறேன். இது ஒரு சைட் வியூ, தூரத்தில் இது ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது, எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன். டிஸ்டன்ஸில் இந்த மவுண்டனோட எண்டிங்கில் அது நமக்கு தெரியுது. அப்படியே இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் சிட்டியோட வியூ. இந்த வியூ பார்க்குறதுக்கு நம்ம ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும், அந்த வியூ தான் ஃப்ளைட்டு. ஆக்சுவலாக இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது நம்ம ரோடு அதெல்லாம் எப்படின்னு தெரியும். ஸோ அந்த வியூ நம்ம இங்கேருந்து கிடைக்குது. ஹைவே ரோடு இல்லையா, அது மட்டும் ஹைட்டாக தெரியுது. மற்றபடி எது எந்த ஊர் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணவே முடியல. புத்தேரி பிரிட்ஜு வந்து நமக்கு தெரியுது. ஸோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்க புத்தேரி பிரிட்ஜ் தான், அது மட்டும் நமக்கு தெரியுது. மற்றபடி எந்த பில்டிங்ஸ் எது அப்படின்னே தெரியல. நான் அவ்வளோ எலிவேஷனுக்கு வந்திருக்கோம் நம்ம. ஸோ கஷ்டப்பட்டு ட்ரெக்கிங் பண்ணி வந்ததுக்கு ஒரு நல்ல ஒர்த்தான பிளேஸ் தான். ஸோ ட்ரெக்கிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ்க்கு நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நாகர்கோவிலோட பியூட்டியை ரசிக்கணும்னா இது மாதிரி ஒரு இடத்த வந்தால் மட்டும்தான் ரசிக்க முடியும். ஸோ சும்மா கீழே குளத்துக்கு போனோமா குளிச்சோமா அப்படிலாம் இல்லாமல் ஒரு ட்ரெக்கிங் பண்ணி பாருங்கள், வியூவோட வார்த்தையே தனி தான். இங்கே க்ளவுட்ஸ்லாம் வரும் நான் நினச்சி தான் இன்றைக்கி ட்ரெக்கிங் பண்ணிட்டு வந்தேன், பட் ஆனால் க்ளவுட்ஸ் வரல. மழை பெஞ்சது தான் கண்டிப்பாக கீழே இறங்கும், ஆனால் ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு கீழே பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொடூரமாக இருக்கும், கொஞ்சம் இல்லை ரொம்பவே கொடூரமாக இருக்கும். ஸ்லிப்பானோ எதுவுமே மிச்சம் இருக்காது. பாருங்கள், ரொம்ப ரிஸ்கியான பிளேஸ் தான். மீன்ஸ் இந்த பாயிண்ட் வந்து ரிஸ்கியானது,
ஏறி வர்றதுக்கெலாம் அப்படி எந்த ரிஸ்க்குமே கிடையாது. ஆனால் டிஸ்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். மற்றபடி எந்த ரிஸ்க்குமே இருக்காது. ஸோ ஊரை பாருங்கள், பஸ் எவ்வளோ அழகாக இருக்கும். நமக்கு நேர் ஆப்போசிட்டில் தெரிகிறது மருத்துவால் மலை. ஸோ இதுக்கு மேலே தான், அது என்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 நிமிஷம் அங்கே போனால் டோட்டல் வியூ நம்ம பார்க்கலாம், 360 வியூவில் பார்க்கலாம். அந்த சைடு மீன்ஸ் சுங்கங்கடை மலை கூட நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ பார்ப்போம், முடிஞ்சால் அங்கே போகணும். மேலே போகலாமா பார்ப்போம், பக்கத்தில் தான் இருக்குது. போகிறதுக்கு என்ன ஒரு 15 நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம் பார்த்தா. அதுக்கே டயர்டாக இருக்குது, முடிஞ்சால் போகணும். வா, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இது வந்து நல்ல ஸ்பாட்டு. கடல் தானே? ஆமாம், கன்னியாகுமரி எண்டெல்லாம் தெரியும், கன்னியாகுமரி எண்டெல்லாம் தெரியும். இப்போ மேலே இருந்து கொஞ்சம் தள்ளி போனால் அங்கே தண்ணி பிடிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து அந்த பாறையிலேருந்து தண்ணி வந்து கலெக்ட் ஆகி கொஞ்சம் பெருசாக அப்படி கெட்டி நிற்கும். ஸோ அங்கே தண்ணி வர இல்லையா, இந்த ஹோஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது தண்ணி வருதான்னு பார்க்கப்போம். வந்துச்சுன்னா யார் லக்கி. வெயில் அடித்தாலே தண்ணி இருக்கும். இப்போ வந்து லைட்டாக மழை வேறு பெஞ்சிருக்கு, தண்ணி இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போகுது. ஸோ இந்த புல் தான் குடில்லாம் வைக்கிறதுக்கு வைப்பாங்க கிறிஸ்மஸ் டைமில். தண்ணி இருக்கு ஆனா கெட்டு போயிட்டு, நல்ல தண்ணி இல்லை, கெட்டுருச்சு. ரன்னிங் வாட்டராக இருந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பட் இது ரன்னிங் இல்லை, கெட்டுருச்சு. பாசியெல்லாம் பிடிச்சி அழுக்காயிட்டு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்ல நம்ம ஏறி வந்துட்டோம். இந்த நண்பர் அங்கே கீழே நின்றுட்டு இருக்காரு, ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு. நம்ம இப்போ சரி மூணாத்தட வரோம், இப்போயாவது இந்த டாப்புக்கு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். மேலே போக முடியுமான்னு தெரியல, வாங்க போய் பார்க்கலாம். சார் நான் கீழே அந்த இதோட இங்கே வியூ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இன்னும் மேலே போகணும், போகலாம். ஸோ நம்மளுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட்டில் வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலே போகிறதுக்கு எப்படின்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக ஸ்லோப்பில் இருக்குது, அதனால் போக முடியல, ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ இது வரைக்கும் வந்து வழி நல்லா தான் இருந்துச்சு, இதுக்கு மேலே போகிற ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கெல்லாம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது, அதெல்லாம் வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே நமக்கு போகிறதுக்கு ரொம்ப ஸ்லோப்பாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதனால் பார்த்தாச்சு. ஆனால் கீழே இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் நமக்கு வியூ வந்து நல்லா தெரியுது. ஸோ இந்த சைடு நமக்கு வியூ கீழே நல்லா தெரிஞ்சுது, கீழே இந்த அந்த பீக்கில். ஸோ அதுக்கு மேலே இந்த அந்த சைட்லலாம் ஒன்றும் தெரியல, ஆனால் அது இப்போ நல்லா தெரியுது. சரி வந்த வரைக்கும் நமக்கு ஒர்த்து தான், கீழே இறங்கி போக வேண்டியதான். இறங்குறதும் ஒரு லைட்டாக கஷ்டமாக தான் இருக்கும். சரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறமே, இறங்கிடலாம், மேலே வரைக்கும் வந்தாச்சுலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும். Thank you, bye bye, see you in the next video.